அதுதான் வந்து காதலுக்கு சொல்லுவாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டோட வச்சோம், இது செஞ்சேன் அதை செஞ்சேன், முத காரி நீ என்னென்னலாம் செஞ்சியோ அதை சொல்லி காட்டவே கூடாது, அதை சொல்லி காட்டினா அது காதலே இல்லை. காதலுங்கிறது அன்கண்டிஷன், புரியுதா? அது ஏன் அன்கண்டிஷனல் தெரியுமா? ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வருது, அது அவருடைய கான்செப்ட். நாம அவருடைய கான்செப்ட் எடுத்து நாம கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறோம்? கண்டிஷனலாக கொடுக்குறோம், ஏன்னா நாம மனுஷன். ஆனால் கண்டிஷனலாக வந்தாலே அது காதல் இல்லை. ஸோ காதலிக்கும் போது ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்து காதலிக்கிறீங்க, நான் காதலிக்கலாம், கண்ணை பார்த்து காதலிக்கலாம், இல்லை மதத்தை பார்த்து காதலிக்கலாம், இல்லை கேரக்டர் பார்த்து காதலிக்கலாம், எதை பார்த்து வேணாலும் நீங்கள் காதலிக்கலாம். ஆனால் நீங்கள் காதலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடஞ்சி போனாலும் காதலை கொடுக்கணும், ஏன்னா அதுதான் காதல். காயப்படாத காதல் காதலே இல்லை, காதலாலே காயப்படாதான். வாங்குறது கிடையாது, இந்த மூஞ்சில ஆசிட் ஊத்துறது, இந்த வெட்டுறது குத்துறது, லவ் யூ சொன்ன எக்ஸெப்ட் பண்ணல, இதெல்லாம் வந்து கணக்கே இல்லை. அதெல்லாம் வந்து லவ் கிடையாது, அதெல்லாம் வந்து அஃபெக்ஷனும் கிடையாது. நீங்க வேற மண்ணாங்கட்டி அஃபெக்ஷன் கிடையாது, அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றோம், சைக்கோ, சைக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? ரொம்ப பேசிட்டேன், அனுபவத்தில் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ காதல்னா இப்படிதான். நம்ம ஒருத்தங்க காதலிக்கும் போது அவங்க திரும்ப நமக்கு ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஹர்ட் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஹர்ட் பேஸ் பண்ணி என்ன செய்கிறோம், அவங்கள அட்டாக் பண்ணுறோம். வி ஆர் ரியாக்டிங் பேஸ் ஆன் தட் ஹர்ட். அப்படி பண்ணவே கூடாது, இல்லைன்னா நீங்கள் காதலிக்கவே கூடாது. புரியுதா? புரியுதா? அதை நான் வாழ்க்கையில் உணர்ந்தேன், அதை தான் கடைசியிலேயே சிங்கிளாகவே இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க. தெரியுது.